இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் முக்கியமான அப்டேட் நியூஸ் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது அதிமுகவிலிருந்து முக்கிய நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. ஓபிஎஸும் இபிஎஸும் இது குறித்த அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதிமுகவிலிருந்து யார் நீக்கப்பட்டாங்க, இவங்க என்ன அறிவிப்பு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீவர்ஸ் வீடியோவை கடைசி வரையே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான விலைக்கானையும் கிளிக் பண்ணி வாங்க வீவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் 6/10/2021, 9/10/2021 ஆகிய தேதிகளில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருந்தாங்க. இதை அடுத்து அனைத்து கட்சிகளும் உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. இந்நிலையில் அதிமுகவின் முக்கிய நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாகவும், அதாவது கழகத்தின் கொள்கைக்கு முரணாக செயல்பட்டதாலும், கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதாலும், கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும். இந்த காரணத்தினால் செயல்பட்ட விதத்தில் கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த அழகேசன், அதாவது அகத்தீஸ்வரம் ஒன்றிய கழக செயலாளர், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர், இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார். கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அந்த அறிக்கையில் இவர்கள் இருவரும் தெரிவிச்சிருக்காங்க. திடீர்னு இந்த முடிவு ஏன், எதற்காக அப்படிங்கிறத பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.